இது உண்மையும் ஆராய்க இஸ்ட்ரூ ரிசர்ச் இட்ஸ் .in நம்ம வந்து இலிமினாட்டிகளை பற்றி பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு மலாலா யூசுப்சாய் ஒரு இலிமினாட்டி கைப்பாவை அப்படிங்கிற பகுதியை பார்த்துட்ருக்கோம். மலாலா பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன். மலாலா வந்து சின்ன வயசு அமைதிக்கான நோபல் பரிசுலாம் வாங்கியிருக்கிறா. அப்படியே அவள் என்ன பண்ணா அப்படின்னா, பாகிஸ்தானை சேர்ந்த இந்த பெண்ணு அங்கே இருந்த பெண்களுக்காக போராடினாள். அதாவது பெண் உரிமைக்காக. அங்கே வந்து பெண்களை கல்விக்கூடங்களுக்கு அனுப்பாத நிலை இருந்திருக்கு. அதுக்காக இந்த மலாலா யூசுப்சாய் போராடியிருக்கா. அதுவும் வந்து தலிபான் அமைப்பால் தான் பெண்கள் வந்து கல்விக்கூடங்களுக்கு போக முடியாத நிலை இருந்துச்சு அப்படின்ட்டும் மலாலா யூசுப்சாய் சொன்னால். முதல்ல வந்து தன்னுடைய இணையத்தில் எழுதிட்டு இருந்தா. அப்போ வந்து சில நியூஸ் சேனல்களால் வெளியே தெரியப்பட்டு அதுக்கப்புறம் வெளிப்படையாக நிறைய இடத்துல பேச ஆரம்பித்தான். அதனால் வந்து தலிபான் அமைப்பு இவளுடைய கழுத்தில் சுட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை உலகளவுக்கு போச்சு. பெண் உரிமையை பற்றி எல்லாரும் பேசினாங்க, பெண் கல்வியை பற்றி பேசினாங்க. இப்படி பெரிய அளவில் போயிட்டு இருந்து இதனால் உலகத்துலேயும் சரி பாகிஸ்தான்லேயும் சரி பல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. அது இலிமினாட்டிகளுக்கு சாதகமானது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவளுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இன்னும் பல பரிசுகள் கிடைச்சது அவளுக்கு. இப்போ வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் ஃபிகராக இருக்கா. டைம்ஸ் பத்திரிகையில் அவளோட ஃபோட்டோ வந்துச்சு. இந்த மாதிரி நிறையா நடந்துச்சு. இதனால் வந்து இலிமினாட்டிகளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இவன் வந்து பெண் உரிமைக்காக போராடணும் அப்படின்னு சொல்லலாம், அதாவது பெண் கல்விக்காக. உண்மையில் வந்து என் அப்பா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுடைய ஓனர். அவர் பல இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வச்சுருக்காரு. அதே முதல்ல தெரிஞ்சுப்போம். அடுத்து வந்து இந்த மலாலா யூசுப்சாய் அவன் வந்து ஒரு யூத பெண் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். இவ பாகிஸ்தான் முஸ்லீம் இல்லை, இவ ஒரு பாகிஸ்தானில் வாழும் யுதச்சி. இந்த யூசுப்சாய் அப்படிங்கிற குடும்ப பெயரே இஸ்ரேலுடைய தொலைந்து போன இனங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து தன்னுடைய அம்மா வந்து ஒரு ஜூ அப்படிங்கிறத சொல்லிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக யூசுப்சாயை பற்றி விக்கிபீடியாவில் தேடினா கூட கிடைக்கும். யூசுப்சாய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜூ டிசன்ட் அப்படின்ட்டு ஜூவிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு இது அப்படின்ட்டு ஒரு குடும்பம் அப்படின்ட்டு. அதனால் இவா ஒரு ஜூ, சரியா? அடுத்து வந்து இதனால் இலிமினாட்டிகளுக்கு என்ன லாபம் இந்த இவா செஞ்சதுனால? அதாவது பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்லாம் வந்து மெக்காலியன் கல்வி முறை கிடையாது நம்ம நாட்டில் இருக்க மாதிரி. அதாவது மெக்காலியன் கல்வி முறைன்னா என்ன? நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு லாங்குவேஜை புகுத்துவாங்க, ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை புகுத்துவாங்க. இதனால் பல கல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். நல்ல கல்ச்சரை பற்றி இல்லை, உருப்படாத கல்ச்சரை பற்றி. அதாவது தேவையில்லாத கலாச்சாரங்கள் நமக்கு இறக்குமதி செய்யப்படும். தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ், கலாச்சாரத்தை இறக்குமதி பண்ணுறது அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுக்கு தான். பல பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும். தேவையில்லாத சிந்தனைகள் நமக்கு புகுத்தப்படும். இதுக்காக தான் மெக்காலியன் கல்வி முறை உருவாக்கப்பட்டு வெச்சீரமாக நடத்தி செயல்பட்டு வருது. ஏகப்பட்ட நாடுகள் தான் நம்ம நாளையும் சேர்த்து. பாகிஸ்தானில் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதாவது மதராசா அப்படிங்கிற ஒரு கல்விக்கூடம் உண்டு முஸ்லீம்களுக்கு. அங்கே தான் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அதை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த மலாலா அப்படிங்கிற நாடகம். அது மட்டும் இல்லாமல் பெண்ணியம் அப்படிங்கிற ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இது வந்து இலிமினாட்டிகளால் முன்னெடுக்கப்பட்டது. பெண்களுக்கு எல்லாரும் உரிமை கொடுக்க தான் செய்கிறாங்க. அதாவது என்னென்னா பெண்ணியம் அப்படிங்கிறத இவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னா, ஆணுக்கு இணையாக போட்டி போட்டுக்கணுக்கும் பெண்ணியம். அதாவது ஆண் அதை செஞ்சால் பெண்ணும் அதை செய்யணும், அந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கு பெண்ணுக்குன்னு தனி வேலை இருக்குது, ஆணுக்குன்னு தனி வேலை இருக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குன்னு தோணுது. இல்லைன்னா வேணுன்ட்டே மறைக்கிறாங்க. சாதாரணமாக பார்த்தாலே தெரியும் பெண்ணியம்னால ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குண்டு. பற்றி வளர்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னையும் பெண்களுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெண்ணியம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படுத்தப்படுது. அதாவது குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை சிதைக்கிறக்காக பல நாடுகள் அதை சிதைச்சிட்டாங்க. நம்ம நாடுகள்லையும் சிதைக்கிறக்காக முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதுதான் அந்த பெண்ணியம் அப்படிங்கிற கோட்பாடு. அது வந்து மலாலாவால் உலகம் ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக பேசப்படுச்சு. இந்த மாதிரி வந்து ரெண்டு வகையில் இலுமினாட்டிகள் பயனடைந்தாங்க. அப்புறம் சொன்னேன் ஒரு ஜூ சியோனிஸ் ஜூ ஒரு இலுமினாட்டி அப்படிங்கிறதான் உண்மை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவன் வந்து கழுத்தில் சுடப்பட்டிருக்கா, ஆஸ்பத்திரியில் இருக்கா, ஆஸ்பத்திரியில் போடுற ட்ரெஸ்ஸாக இது. அதோட அவன் மூக்கில் மாட்டிட்டு டியூபை பாருங்கள், அது அவன் மூக்குக்குள்ளே போகவே இல்லை. இந்த மாதிரி அவன் மேலே பல சந்தேகங்கள் பல இது இருக்குது. அவன் வந்து பாகிஸ்தானில் இருக்க மதராசா கல்வி முறையை மாத்திரைக்காக இலுமினாட்டிகளால் அனுப்பப்பட்டவள் என்பது தான் உண்மை. ஓகே, இந்த பதிவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னுடைய பழைய வீடியோக்கள் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்சுப்பாங்க. டைட்டானிக் முடிவெடுக்கப்பட்டது, என் சிகாத்தி நுண்மம் உருவாக்கப்பட்டு விற்கப்பட்டது. அப்புறம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸில் வர்ற கதை வந்து உண்மையான இலுமினாட்டிகள் கதை கிடையாது. இந்த வீடியோக்களை பாருங்கள், இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து புதிய வீடியோக்களை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். அப்புறம் மேலே வந்து என்னுடைய இணையதளம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் பேஜ், அப்புறம் ட்விட்டர், எல்லாத்துலேயும் என்னோட இணைஞ்சுக்கோங்க. புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது சந்திப்போம். நன்றி.